हाई व्यूवर्स वेलकम टू शालिनी फूड रेसिपी इनके चेनल पाकपोना चटीना चिकन ग्रेवी दांग वांग वीडियो को रेसिपी एपी से ना पाकल इतना रेसिपी की तेवान इनक्रीडियंट पातल और इंच अल्व के पट और नचत्र सोब मूणु ऐलका नाल क्रांबु अरे टेबल स्पून सीरगम मुक्काल टेबल स्पून सोम्बु ओन्रे टेबल स्पून मल्ली अरे टेबल स्पून मिळगु नाल वरमिळगाय मूनु काश्मीरी चिल्ली कलर कागा एडुत्तिरुक्केन और अंजु टेबल स्पून अळवुक्कु तेंगा तिरुवि वच्चिरुक्केन और टेबल स्पून अल्वकु इंजी पूंडु पेस्ट एडुत्तिरुक्केन और पत्त चिन्न वेंगायं चॉप पन्नी वेच्चिरुक्केन और कोत्तु करवेपिल्लै तालिप्पुक्कु मूणु वरमिळगाय कोंजमा सोम्बु रेंडु टमेटो चॉप पन्नी वेच्चिरुक्केन कोंजमा उप्पु मिळगाय तूळ् मंजल तूळ् और टेबल स्पून अल्वक मल्ली तूल कुछ मल्ली एल चॉप पन्नी वच्चिरुक्केन तेवियान अल्व एन्न और किलो चिकन मंजल उप्पु कलंदु नल्ला वाश पन्नी एड़त्तु वच्चिरुक्केन इंद रेसिपी एप्पडी सेय्यरदुन्नु इप्पो नम्म पाक्कलाम इप्पो और पैन वच्चिरुक्केन इदु हीट आयिच्चु इप्पो मूणु एलकाय और नच्चत्र सोम्बु और इंच अल्वुक्कु पट्ट नाल क्रांबु अरे टेबल स्पून सीरगम मुक्काल टेबल स्पून सोम्बु ओन्रे टेबल स्पून मल्ली अरे टेबल स्पून मिळगु मूणु काश्मीरी रेड चिल्ली अंजी वरमिळगाय इप्पो इदेल्लामे नम्म ड्राई रोस्ट पण्णिक्कुवोम इप्पो इंद अळवुक्कु नल्ला निरम मारि वरुपट्टदुम इप्पो तिरुवि वच्च तेंगावै सेर्त्तु वदक्किक्कुवोम इप्पो नम्म सेत्त तेंगा एल्लाम नल्ला निरम मारि वरुपट्टु वंदाच्चु इप्पो इदु ओरु मिक्सी जारुक्कु माथि ओरु नल्ला फाइन पेस्टा अरच्चि एडुत्तुक्कुवोम इप्पो ओरु पैन वच्चिरुक्केन इप्पो इदु हीट आयिच्चु इप्पो नम्म एप्पडि सेय्यरदुन्नु पाक्कलाम इप्पो ना ओरु आरु टेबल स्पून अळवुक्कु एण्णै सेर्क्करेन इप्पो एण्णै हीट आंदुमे कोंजमा सोम्बु आड् पण्णिक्कुवोम அடுத்து ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு லேசா வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ சாப் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் வந்து மசாலா பொடிங்கோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன்
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் எல்லாம் நல்லா இந்த மசாலாவோடும் ஒரு தடவை கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த செட்டிநாடு மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். மசாலாவை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். செட்டிநாடு வகையில் நம்ம எந்த நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் இந்த மசாலா தாங்க பேஸு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிரேவி ஒரு 10 நிமிஷம் போல் நல்ல மிதமான சூட்டில் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். நல்லா சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வேர்க்கிக்குவோம். இப்போ நம்ம இந்த கிரேவி ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குவோங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.